அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் யூனிட் டூ ஆன்லைன் டெஸ்ட்டோட டைம் ஷெட்யூல் பார்க்க போகிறோம் அப்போ இந்த யூனிட் டூ ஆன்லைன் டெஸ்ட் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபிஃப்த்து செப்டம்பர் அதாவது கம்மிங் சேட்டர்டே இன்றைக்கி மண்டே அதுக்கப்புறம் டூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே அப்புறம் நமக்கு வந்து ஃபோர் டேஸ் இருக்குது அப்போ அந்த ஃபோர் டேஸில் இந்த யூனிட் டூவை படித்து முடிச்சிடணும் அதுக்கப்புறமா ஃபிஃப்த்து டே வந்துட்டு இந்த யூனிட் டூவோட ஆன்லைன் டெஸ்ட் இப்போ யூனிட் ஒன் டெஸ்ட்டு நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் நல்லா இருந்தாங்க அப்போ இதில் ஃபஸ்ட்டு மார்க்னு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு சிக்ஸ்டி நைன் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க இப்போ யூனிட் ஒன் ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு மார்க் வந்துட்டு இந்த சிக்ஸ்டி நைன் மார்க்ஸ் செகண்ட் மார்க் வந்துட்டு சிக்ஸ்டி எயிட் மார்க்ஸ் அப்போ இது பாருங்கள் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நைன் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்போ இதுவே ஒரு நல்ல மார்க் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா கொஸ்டின்ஸ் ரொம்பவே டஃப்பாக இருந்தது அப்போ இது வந்துட்டு ஒரு ஹை மார்க்கு ஒரு நல்ல மார்க்கு ஓகே அப்போ இவங்கெல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்க இந்த பிஜிடிஆரில் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணி உள்ளே போயிடுவாங்க அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்போ இவங்க எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துக்காங்கன்னா நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் மீனிங் அதுக்கப்புறமா இந்த யூனிட் டூ டெஸ்ட்டு நமக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த் செப்டம்பர் ஷார்பி அட்டு செவன் பிஎம் இப்போ நமக்கு யூனிட் ஒனோட கொஸ்டின்ஸ் எப்படி அனுப்பியிருந்தோமோ அதே போல் இந்த யூனிட் டூவோட கொஸ்டின்ஸ் அதே இடத்துல உங்களுக்கு வந்து அதில் லைவ் ஆகும் அதில் போய் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த யூனிட் டூ டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கிடலாம் நீங்கள் உங்களுக்கு எப்போது உங்களுக்கு டைம் கிடைக்கும் அப்போ என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் கரெக்டாக டூ ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒர்க்காக உட்காந்திங்கன்னா கரெக்டாக முடிக்கிற மாதிரி பாருங்கள் அதாவது சும்மா அப்படி டச் பண்ணி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடாதீங்க அதுக்கப்புறமா இந்த ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு போங்க நல்லா அட்டன் பண்ணுங்கள் கரெக்டாக அட்டென்ட் பண்ணுங்கள் ஓகே அப்போ ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து மார்க்ஸ் இன்னும் அதிகமாகிட்டே போகும் அதுக்கப்புறமா இதில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்க கண்டிப்பாக இந்த தடவை பிஜிடிஆர்வியில் பாஸ் பண்ணுறாங்க அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது இவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான மார்க்கு சிக்ஸ்டி நைன் மார்க்ஸ் எடுத்துக்கிறாங்க ஓகே அந்த செல்வராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு பச்சை எப்பன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் எடுத்துக்கிறாங்க அவங்களும் சிக்ஸ்டி நைன் மார்க்ஸ் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் அதுக்கப்புறமா இந்த கொஸ்டினை நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் வரைக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் நினைச்சிக்கெல்லாம் பார்த்துக்கலாம் எக்ஸாம் வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் அதிலே தான் இருக்கும் அந்த ஆப்லேயே தான் இருக்கும் எங்கேயுமே போகாது நீங்கள் வந்துட்டு அதை என்ன பண்ணிக்கலாம் நல்லா திரும்ப திரும்ப அட்டன் பண்ணிக்கிடலாம் அதுக்கப்புறமா இந்த டெஸ்ட்டு சீரியஸ் இந்த டெஸ்ட்டு பேட்சை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஆப்பில் போய் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம் இன்னும் உங்களுக்கு அந்த டெஸ்ட்டு அது வந்துட்டு உங்களுக்கு லைவாக தான் இருக்குது நிறைய பேர் இன்னும் எனக்கு பை பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்க அதனால் இந்த ஸ்டோரில் அப்படியே தான் இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் போய் என்ன பண்ணிக்கலாம் அதை பை பண்ணிக்கிடலாம் அதாவது நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது யூனிட் ஒன்லேயே நிறையா கொஸ்டின்ஸ் அப்போ அதை படிக்கும்போது உங்களுக்கு நிறையா கான்செப்ட் புது புது கான்செப்ட் உங்களுக்கு வந்துட்டு அதில் நிறையா வரும் அப்போ அதில் இருந்து உங்களுக்கு ஒரு ஒரு கொஷின் வந்தாலும் உங்களுக்கு என்னது தான் லாபம் தான் அப்போ நிறையா கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நீங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் இந்த எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ணலாம் அதே போல் கரெக்டாகவும் மார்க் வாங்கலாம் ஓகே அதுக்கப்புறமா இந்த டிஆர்பிக்கு இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணாதவங்க உடனே போய் என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் நாளைக்கு அப்ளை பண்ணிடலாம் அடுத்த நாள் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் சம்டைம்ஸு சர்வர் கூட என்ன செய்யலாம் வரலாம் அதனால் அதை என்ன பண்ணிக்கிடுங்க கரெக்டாக அந்த போய் அந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிடுங்க அதுக்கப்புறமா அந்த அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் அதில் நிறைய பேருக்கு நிறையா டவுட் இருக்குது அதெல்லாம் கரெக்டாக என்ன பண்ணுங்கள் எந்தவித டவுட் இல்லாமல் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா டபுள் டிகிரி நிறைய பேர் ஒரே டைமில் ரெண்டு டிகிரி பண்ணியிருக்காங்க அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக சான்ஸே இருக்காது அதாவது இப்போ நீங்கள் பாஸ் பண்ணாலும் வெரிஃபிகேஷனில் போய் என்ன பண்ணிவிடுவீங்க மாட்டிக்கிடுவீங்க அதனால் கரெக்டாக என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதாவது மார்க் ஷீட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னால் வெரிஃபிகேஷன் போகும்போது கண்டிப்பாக என்ன செய்ய என்ன இருக்கணும் அந்த ப்ரொவிஷனல் கொண்டு போகணும் அதாவது இப்போ இந்த முப்பது நாளுக்குள்ளே அந்த ப்ரொவிஷனல் வாங்க முடிஞ்சுதுன்னா கரெக்டாக போய் வாங்கிடுங்க வாங்கிட்டு என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு சேஃப்டி சம்டைம்ஸ் என்ன வேணாலும் நடக்கலாம் ப்ரொஃபஷனல் இல்லாமல் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதனால் ப்ரொஃபஷனலோடு என்ன பண்ணுங்கள் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இந்த யூனிட் டெஸ்ட் அதாவது இந்த டெஸ்ட் பேட்சில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிறீங்க உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் உங்களது உங்களது முயற்சி கண்டிப்பாக அது வந்துட்டு ஒரு வெற்றியாகி முடியட்டும் முடியும் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு வாழ்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த எக்ஸாமுக்காக நல்லா உட்காந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த எக்ஸாமுக்காக படிங்க நைட்டு அந்த சிக்ஸ் ஹவர்ஸ் நல்லா ரெஸ்ட் எடுங்க பகலில் உட்காந்து நல்லா படிங்க அதாவது நைட்டு படிக்கிறத விட பகலில் படிக்கிறது தான் நல்ல நம்ம மெமரியில் நிற்கும் அதனால் நைட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க நைட்டு ரெஸ்ட் எடுக்காமல் படித்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ப்ராப்ளம் வரலாம் ஓகே வேறு மாதிரி வேறு தலைவலி காய்ச்சல் அந்த மாதிரி ஏதாவது வரலாம் அதனால் நல்லா ரெஸ்ட் எடுக்கும் நல்ல ரெஸ்ட் எடுத்து எடுத்து நினச்சிங்க படிங்க கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம் இந்த தடவை நீங்கள் இந்த பிஜிடி வரைப்பில் டெஃப்ரெண்டாக பாஸ் பண்ணிரலாம் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அதாவது முயற்சி பண்ணும்போது அதுக்கான பலன் உங்கள்கிட்ட கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் முயற்சியை மட்டும் என்ன பண்ணிடுறாங்க விட்டுறாதீங்க படிச்சுக்கிட்டே இருங்க தொடர்ந்து படிங்க இந்த டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணும்போது நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இதில் வந்துட்டு நமக்கு டென் யூனிட் டெஸ்ட் நம்ம நடத்துகிறோம் அப்போ அதிலே உங்களுக்கு வந்துட்டு தௌசண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்போ அந்த தௌசண்ட் கொஸ்டின்ல ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வந்தாலும் உங்களுக்கு என்ன தான் லாபம் தான் அப்போ அந்த தேர்ட்டி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிடலாம் எக்ஸாமில் அப்படியே என்ன பண்ணிடலாம் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் அதுதான் இதில் உள்ள ஒரு பெரிய யூஸ் அப்போ அதனால் இந்த டெஸ்ட் பேட்சை மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் இந்த டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணிக்கிடுங்க உங்க அதாவது இந்த டெஸ்ட்டு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஒர்க் ஆகவோ இல்லைன்னா மூணு வருஷம் ஒர்க் ஆகவோ தான் வருது அப்போ அதனால் இந்த ஸ்மால் அமௌண்ட்டு வந்துட்டு இங்கே வந்து எப்போ வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சம்பாதிச்சுக்கிடலாம் பட் இந்த எக்ஸாம் ஒன் டைம் போச்சுன்னா அதுக்கப்புறம் வர்றதுக்கு ரொம்ப நாளாகும் இப்போ இது இது வந்துட்டு ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு தான் அப்போ இந்த ஸ்மால் அமௌண்ட்டை நீங்கள் எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் சம்பாதிச்சுக்கிடலாம் பட் இந்த எக்ஸாம் ஆனது எப்போதுமே வராது அதாவது வாய்ப்பு வரும்போது கரெக்டாக அதை பண்ணிக்கணும் பயன்படுத்திக்கிடணும் கரெக்டாக இந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் டைம் ஷெடியூல் ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது நிறைய பேர் ஃபோ ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் ஃபோன் பண்ணுறாங்க தயவுசெய்து அப்படி ஃபோன் பண்ணாதீங்க எனக்கு வந்து மேக்சிமம் முடியலைன்னா என்ன பண்ணுங்கள் மெசேஜ் போடுங்க எல்லாேரும் காலையும் அட்டன் பண்ணியாச்சுன்னா எனக்கு வேறு ஒரு வேலையுமே செய்ய முடியாது அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள் இந்த ஃபோன் அடிக்கடி எனக்கு கால் பண்ணாதீங்க ஓகே அதாவது டவுட்னால் எனக்கு வந்து சாட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை போஸ்ட் பண்ணுங்கள் அப்படி நான் பார்ப்பேன் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறமா ரிப்ளை வரலாம் எனக்கு என்ன பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கால் பண்ணுங்கள் எப்போதும் என் தயவு செய்ய கால் பண்ணாதீங்க அதே போல் அடுத்த யூனிட் டூ கொஸ்டின்ஸ் யூனிட் டூ கொஸ்டின்ஸும் அந்த ஸ்டோரில் அந்த கண்டன்ட்டு பக்கத்துலேயே அடுத்தது உங்களுக்கு வந்து அதில் ஆட் ஆகும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கரெக்டாக சாட்டர்டே அந்த இடத்துல போய் நீங்கள் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கிடலாம் அதே போல் பேச்சஸில் உள்ளவங்களுக்கும் அந்த டெஸ்ட்டுங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட்டு லைவ் ஆகும் அதனால் எனக்கு கொஸ்டின் வரல எனக்கு கொஸ்டின் வரல அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணவே வேண்டாம் எல்லாமே அந்த ஆப்பில் தான் இருக்க போகுது அதனால் யாரும் ஒரி பண்ண வேண்டாம் உடனே உடனே என்ன பண்ண வேண்டாம் எனக்கு கால் பண்ண வேண்டாம் எந்த டெஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நிறையா மார்க்ஸு ஸ்கோர் பண்ணலாம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஈஸியாகவே நான் வந்துட்டு வைக்கிறதுக்கு பார்க்குறேன் ஓகே அப்போது யூனிட் டூ க டெஸ்ட்டாக கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்